தண்டராவாய் ஸ்நேகர்களுக்கு வணக்கம். நாம இப்போ பார்க்க இருக்கிற படம் பொய்க்கால் குதிரை. மறந்துடக்கூடாது, 1983 பாலச்சந்தர் இயக்கிய பொய்க்கால் குதிரை ஒரு ஹியூமரஸ் படம் வந்து எல்லார் மனசையும் ஆப்பிச்சு அந்த படம். ஸோ அந்த படத்தோட டைட்டில் இரவல் வாங்கியிருக்காங்க, ஆனால் இது காமெடி கிடையாதுங்க. ஒரு ஒரு த்ரில்லர் ட்ரை பண்ணியிருக்காரு சந்தோஷ் பி ஜெயக்குமார். யார் சந்தோஷ் பி ஜெயக்குமார்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடல்ட் கண்டென்ட் இருக்கிற படங்கள் ரெண்டை இயக்கினார். நான் என் லைனை மாற்றுறேன்டா, நான் வேறு வழியில் படம் பண்ணுறேன்டா அப்படின்ற ஒரு சவாலாகவே வச்சு பொய்க்கால் குதிரையை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லும். முக்கியமாக படத்தில் பிரபு தேவா அவரை சுற்றி தான் படங்களே நகர்ந்து கதையின் நாயகனாக பிரபு தேவா வருகிறார். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு ஒரு கால் இழந்த ப்ராஸ்தட்டிக் லெக் வச்ச ஒரு பாசமிகு அப்பாவாக இந்த படத்தில் பிரபு தேவா வராரு. அவருக்கும் அவர் மகளுக்கும் பெரிய பாண்டிங் இருக்குது, ஏன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க, குழந்தைய வளர்க்குறாரு, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து கொண்டு இந்த நிலையில் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது குழந்தையோட ஹெல்த்துக்கு. அதற்கு தேவைப்படுவது 70 லட்சம் ரூபா இருந்தால் அவங்க குழந்தையை காப்பாற்றலாம்னு சொல்லும்போது பதறி போகிற பிரபுதேவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய குருன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், பிரகாஷ் ராஜா ஜெயிலில் இருக்கார், அவர்கிட்ட போய் என்ன என்ன பண்ணுறதுன்னு முழிக்கும்போது ஒரு பணக்கார குடும்பம், அதாவது வந்து வரலட்சுமி, அவங்க வந்து அவங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பேரன், அவங்க பொண்ணை கடத்து, அந்த பொண்ணை கடத்தி காசை வாங்கி அந்த பொண்ணை திருப்பி கொடுத்துடலாம், நமக்கு யாருக்கும் சேதாரம் இல்லை, செய்கூலி நஷ்டம் இல்லை, உனக்கும் காசு வந்துடும், குழந்தையும் காப்பாற்றிக்கலான்னு ஸ்கெட்சை போட்டு ஜெயிலேருந்தே தராரு. அதை நிறைவேற்றுறதுக்கு பிரபுதேவா தன் நண்பரான விஜய் டிவி ஜெகன் அவரோடு சேர்ந்து அந்த மிஷினை ஒர்க் அவுட் பண்ண பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு பிரபுதேவாக்கு ஒரு காதல் அது சார்ந்த விஷயங்கள்லாமோ, ஐ மீன் லைக் ஒரு ஒரு நண்பு நட்பு ரீதியாக ஒரு ஒருத்தர் கூடையே பக்கத்துட்டுக்காரங்க, இப்படி பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த குழந்தையை கடத்த போகிற பிரபுதேவாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, யார் எதுக்கு அங்கே வரார், அந்த குழந்தையை கடத்த போகிறாருன்றதான் தெரிந்து கொண்ட வரலட்சுமி அங்கே வந்து நிற்கிறாங்க கடத்தக்கூடிய இடத்துலேருந்து. ஆனால் குழந்தையை கடத்தப்படுகிறது, பிரபுதேவாவும் கடத்தலை. அப்போ என்ன ஆயிருக்கும், சந்தேகம் பிரபுதேவா மேலே விழுது, அடி உத வச்சு பின்றாங்க. இறுதியில் பிரபுதேவா ஒரு சவால் வைக்கிறார், நான் இல்லை, ஆனால் நானே அவங்க குழந்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு தேவையான 7 லட்சத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் அந்த களத்தில் யாருன்றதை நோக்கி கதை நகருது. பிரபுதேவா களத்துக்குள்ளே பாயிறாரு. இறுதியில் என்ன ஆகுது, பிரபுதேவா கண்டுபிடிச்சு கொடுத்தாரா இல்லையா, யார் அந்த குழந்தையை கடத்திருப்பாங்க, என்ன சிக்கலாட்டம் வரலட்சுமி குடும்பத்துக்குள்ள அப்படின்றத விவரிக்கிற கதை தான் இந்த பொய்க்கால் குதிரை. பிரபுதேவா நல்லாவே டான்ஸர், அவங்க ஒத்தக்கால் டான்ஸ் நிறைய ஆடிருக்காரு இந்த படத்தில். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் ஒரு மாஸ் இன்ட்ரோ சாங் வச்சிருக்காரு, எமோஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்தில், ஆக்ஷன் நிறையா இருக்குது. படத்தினுடைய மையமே வந்து ஒரு ஆக்ஷன் சார்ந்த விஷயங்கள் தான். வரலட்சுமி கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இன்னும் வடிவமைச்சிருக்கலாம், அது அந்த பெருசாக ஒட்டல் இல்லை, ஒரு பரிதவிப்பும் இல்லை, அவங்க ஒரு பெரிய ராயல் அப்படின்ற விஷயமும் நமக்கு பெருசாக ஒட்டு வரமாட்டேங்குது. இந்த சைல்டு டிராஃபிக்கிங், அதை வந்து இந்த பெரிய பெரிய கண்டெய்னரில் வச்சு கடத்துறது, நாங்கள் வெளியூருக்கு பேக் பண்ணுறது கோவா மாதிரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டாக்டர் படத்தில் பார்த்ததை நிறையா நினைவுபடுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ட்விஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காகவே செகண்ட் ஹாஃபில் எவ்ரி 5th மினிட்டுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு டர்னு வைக்கும்போது கொஞ்சம் வேகமாக நகர்ந்தாலும் கதையை விட்டு எங்கேயோ வெளில வேகமாக இதற்காகவே போகிறது போன்ற ஒரு ஃபீலும் படத்தில் நமக்கு வருது. அஃப்கோர்ஸ் பிரகாஷ் ராஜ் கொஞ்சமாக தான் வந்துட்டு போகிறாரு படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஷாம் ஒரு கெஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எதுக்கு பயன்படுத்திருக்காங்க, தம்பி பார்ட் 2 உண்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை இதோட முடியலன்னு சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இம்மான் அவர்கள் இசைன்னு சொல்கிறாங்க, டைட்டில் கார்டில் மட்டும்தான் இம்மான் இசையை நம்ம பார்க்க முடியுது. நேஷனல் அவார்ட் வின்னிங் இம்மானோட இசை. அதை தான் இந்த படத்தை பொறுத்த மட்டும் பொய்க்கால் குதிரை என்பது ஒரு த்ரில்லர், கிட்னாப் ஸ்டோரி, குழந்தை கடத்தல், பெற்றோர் பரிதவிப்பு, தன் குழந்தையை காப்பாற்றணும்னு ஒரு அப்பா கதறுவது, குழந்தைக்கும் அந்த ஒரு பெண் குழந்தைக்கும் அப்பாவிற்குமான பந்தங்கள், இப்படி பல விஷயங்களை 2 மணி நேரத்துக்குள்ளே சுற்றிட்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு சந்தோஷ் பி ஜெயக்குமார். ஸோ ஆக பொய்க்கால் குதிரை ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட். பிரபுதேவாக்கு ரொம்ப நாளாக நம்ம பிரபுதேவா வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடக்கூடியவர், ஃப்ரெண்ட்லி ஃபன்னுன்னு பார்த்தோம், நமக்கு இதில் சீரியஸான பிரபுதேவா ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிரபுதேவாவாக படம் பார்த்துருக்கோம். ஸோ பொய்க்கால் குதிரையை பொறுத்த மட்டும் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், எக்ஸிக்யூஷனும் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்ததுன்னா, ஸ்பெஷலி அந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சி மெயின் பிளாட்டுக்குள்ளேயே நிறையா போயிருந்தால், சப் பிளாட்ஸையும் தாண்டி மெயின் பிளாட்ஸ்குள்ளே போயிருந்தால் படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிரபுதேவா ஒத்தையா அந்த படத்தை தூக்கி சுமக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பொய்க்கால் குதிரை திரையரங்குகளில் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிப்பில் பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.